வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, தமிழ் சினிமா கொண்டாடிய தவறிய இசையமைப்பாளருடைய கதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த மியூசிக் டைரக்டர் யார், அவருடைய லைஃப் ஸ்டோரி என்னன்னு வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். ரகுமான் மியூசிக் போடலை கார்த்திக் ராஜா தான் போட்டார். தமிழ் சினிமா கொண்டாட தவறிய இசையமைப்பாளருடைய கதை. தமிழ் சினிமாவில் மோஸ்ட் அண்டர்டெட் இசையமைப்பாளராக உள்ளன. அதில் முக்கியமான இசையமைப்பாளராக இருப்பவர் தான் இளையராஜாவுடைய மகன் கார்த்திக் ராஜா. தனது தந்தை இசைஞானி இளையராஜாவோட தனது இளமை பருவத்தை கழித்து விட்டால் இதுவரை இவர் 50 குறைவான படங்கள் தான் இசையமைத்திருக்கிறாரு. படங்களின் எண்ணிக்கை மிக குறைவாக இருந்தாலும் இவர் கொடுத்த ஹிட் பாடல்களின் எண்ணிக்கை என்பது மிகவுமே கவனிக்கத்தக்க வேண்டிய ஒன்று. இவர் இசையமைத்த பல பாடல்களை கேட்கும்போது ரசிகர்கள், இந்த பாடலுக்கு இசையமைத்தது இளையராஜா, இந்த படத்திற்கு இசையமைத்தது ஏஆர் ரமான், இந்த பாடலுக்கு இசையமைத்தவர் யுவன் சங்கராஜா என அதிகப்படியான படங்கள் இசையமைத்த கோலோச்சியம் மற்ற இசையமைப்பாளர்களின் பெயரை சொல்லுவாங்க. உதாரணமாக வள்ளி படத்திற்காக இசை இளையராஜா என்று இருக்கின்றது. ஆனால் ஒரு மேடையில் அந்த படத்திற்கு இசையமைத்தது கார்த்திக் ராஜா தான் என ரஜினிகாந்த் கூறியிருந்தார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் இதை வெளியே சொல்லும் வரை அந்த படத்திற்கு கார்த்திக் ராஜா தான் இசையமைப்பாளர் என யாருக்குமே தெரியாது. அதே போலதான் தளபதி படத்திற்கு பின்னர் இளையராஜாவோடு பணியாற்றுவதை முற்றிலும் நிறுத்தி கொண்டார் மணிரத்னம். தனது தயாரிப்பில் உருவான டும் டும் படத்திற்காக கார்த்திக் ராஜாவுடன் பணியாற்றியிருந்தார். மணிரத்னம் தயாரிப்பில் வெளிவந்தாலும் படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் படம் வெளியான காலத்திற்கு ஏற்ற வகையில் ட்ரெண்டாக இருந்தாலும் பலரும் இந்த பாடத்திற்கு ஏஆர் ரகுமான் தான் நினைத்து கொண்டிருப்பாங்க. இன்றும் இருக்கத்தான் செய்கிறது. இது மட்டும் இல்லாமல் ஹிந்தியில் அறிமுகமான முதல் படத்திலேயே சிறந்த இசையமைப்பாளருக்கான பிலிம்பேர் விருதினையும் வென்றார் கார்த்திக் ராஜா. இப்படி கார்த்திக் ராஜா இசையமைத்த படங்கள் அவரது இசையில் பட்டி தொட்டி எங்கும் கோலச்சி வரும் படங்கள் குறித்து இந்த வரிசையில் பார்க்கலாம். முதல் படமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான பாண்டியன் படத்தில் இடம்பெற்றுள்ள பாண்டியனின் ராஜ்யத்தில் பாடல்தான் கார்த்திக் ராஜா இசையமைத்த முதல் பாடல். இந்த பாடலுக்கு தியேட்டரில் விசில் பறக்க கொண்டாடினாங்க. ரஜினி ரசிகர்கள் கடந்த 1996 வெளியான ராஜ்கிரண் மாணிக்கம் படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமானார். இந்த படத்திலேயே பாடல்கள் ஓரளவு ஓகே ராகமாக இருந்தாலும் சந்தனம் தேச்சாச்சு பாடல்கள் கவனம் பெற்றது. இந்த பாடலை மறைந்த பாடகி பவதாரணி அவங்க பாடியிருந்தாங்க. அஜித் விக்ரம் நடிப்பில் வெளியான உல்லாசம் படத்திற்காக தனது மிரட்டலான இசையின் மூலம் தமிழ் திரையுலகை திரும்பி பார்க்க வைத்தார். குறிப்பாக இந்த படத்தில் கமல் பாடிய முத்தே முத்தமா பாடல் இன்று கேட்டாலும் உலக தரத்தில் இசையமைப்பது தெரியும். இதை படத்தில் இருக்கும் வீசும் காற்றுக்கு பூவாக தெரியாது. பாடலும் இன்றைய காதலர்களின் ஃபேவரட் பாடலாக இருந்துள்ளது. இளையராஜா பணியாற்றிய பல படங்களுக்கு பின்னணி இசையமைப்பதில் கவனம் செலுத்தி வந்த அவரால் தொடர்ந்து பல படங்களுக்கு பாடல்கள் அமைத்து கொடுக்க முடியல என்பதும் ஒரு காரணம் என்றாலும் கார்த்திக் ராஜாவுக்கு பின்னணி இசையமைப்பதுதான் ஆர்வம் அதிகமாக என கூறினாங்க. இளையராஜா மட்டுமல்லாமல் பல்வேறு இசையமைப்பாளர்கள் பணியாற்றிய படங்களுக்கு பின்னணி இசையமைத்து கொடுத்துள்ளார். இவர் இன்று தனது 53 பிறந்தநாளை கொண்டாடுகிறார். காலத்தால் அளிக்க முடியாத பாடல்களை தொடர்ந்து கொடுக்க வாழ்த்துக்கள் என்று நம்ம சேனல் சார்பாக சொல்லலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கல உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.